இந்த பொண்ணு இப்படி 150க்கும் அதிகமானவரோட உயிரை காப்பாத்திச்சு. 2040க்குள்ள என் துபாயோட புர்ஜ் கலிஃபா பில்டிங்க உடைக்க வேண்டிய நிலைமை வருவோங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவை சேர்ந்த ஒரு விவசாயி பெட்ரோலோட விலை அதிகரிக்கிறனால உருவாக்குன விஷயத்தை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. இந்த கண்ணை வச்சு பெண்கள் முகத்துல மேக்கப்பும் போடலாமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் ஒன், பொண்ணுங்களை குறை சொல்லி பொண்ணுங்களால எதுவுமே முடியாதுன்னு சொல்லி குறை சொல்றவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி நிறைய பெண்கள் அப்பப்ப நிறைய விஷயங்கள்ல ப்ரூவ் பண்ணி காமிச்சு மோனிகா சரியான முடிவுகள் காரணமா 1-2 இல்ல கிட்டத்தட்ட 150 பேசஞ்சர்கள் காப்பாத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் மோனிகாக்கு நிறைய பாராட்டுகளும் வந்து குவிஞ்சிருக்குது. நம்பர் 2, தேவைகளுக்கு ஏத்தாப்புல தான் மனிதர்கள் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க நம்மளோட இந்தியாலயே பார்க்கலாம். இந்த டிராக்டர் பாருங்க, இந்த டிராக்டர் குஜராத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தான் உருவாக்கி இருக்காரு. அண்ட் அதுவும் பெட்ரோல் டீசலோட விலை அதிகரிக்கிறத பார்த்து தான் இந்த சோலார் அண்ட் எலக்ட்ரிக் பவர்ல ஓடுற டிராக்டரை உருவாக்கி இருக்காங்களாம். இத உருவாக்குறதுக்கு 1.75 லட்சம் பணம் செலவாகி இருக்குது. அண்ட் இதால கிட்டத்தட்ட 1 டன் வரைக்கும் வெயிட்டை இழுக்க முடியுமா? அண்ட் இந்த விவசாயி என்ன சொல்றாருன்னா, இந்த டிராக்டரோட உதவியால ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபியூல் காக்குற செலவு மிச்சமாகுதாம். நம்பர் 3, நம்மள நிறைய பேர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற சமயத்துல பழைய கிட்னியை நீக்கிட்டு புது கிட்னியை போட்டுருவாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா நம்ம உடம்புல புது கிட்னி போட தான் செய்வாங்க, ஆனா பழைய கிட்னியை நம்ம உடம்பு விட்டு வெளியே எடுக்கவே மாட்டாங்களாம். ஆக்சுவலா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் நம்ம உடம்புல 3 கிட்னிகள் ஆகிரும். அதுல ஒண்ணு இல்ல ரெண்டு வேலை செய்யாது, மீதி எல்லாமே ஒழுங்கா வேலை செய்யும். நம்பர் 4, இந்த ஒரு அமேசிங்கான வீடியோ பாருங்க. இது ஆக்சுவலா என்னன்னு ஒரு சாதாரண மணல்லையும் மெட்டல் துண்டுகள் இருக்கும்ங்கறத நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். அண்ட் அந்த மண்ணில இருக்கிற மெட்டல்களை பிடிச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான மெஷினை பயன்படுத்துவாங்க. இந்த மெஷின்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட் கொஞ்ச நேரத்திலே மணல்ல இருக்கிற மெட்டல் எல்லாம் இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துருமாம். நம்பர் 6, இன்னொரு போட்டோ ஒரு முறை நல்லா கவனமா பாருங்க. இதை பாக்குறதுக்கு கடல்ல இருந்து வேகமா அலைகள் அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால ரோட்ல எப்படி கடல் வர முடியும் சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாவும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் இதை போட்டோஷாப்ல பண்ணப்பட்ட எடிட்டிங்னு சொல்லுவீங்க. ஆனா இது அந்த மாதிரியான எடிட்டிங்கோ இல்ல எந்த ஒரு ஃபேக்கான எந்த ஒரு விஷயமே கிடையாது. இது சிம்பிளா வானத்துல தெரியுற மேகங்கள் தான். அதோட ஷேப் தான் பாக்குறது கடல்ல இருந்து அலை அடிக்கிற மாதிரியான யூனிக்கான ஷேப்ல இருக்குது. அதனால தான் இதை லைவா பார்த்த ஒரு லேடி இதை போட்டோ எடுத்துருக்காங்களாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கிரிக்கெட்னாலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பா நிறைய பேருக்கு கிரிக்கெட்ல ஆண்ட்ரே ரசலையும் பிடிச்சிருக்கும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்மோட சேர்ந்து ஃப்ரீயான ஸ்பின்ஸ் அண்ட் போனஸ்களை தர்றாங்களாம். அண்ட் ஆண்ட்ரே ரசல் ஹாப்பிங்கிற ஒரு ப்ரோமோ கோடையும் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த ப்ரோமோ கோட டிஸ்கிரிப்ஷன் இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மோட்டார் சைக்கிள் மாதிரியான ஏதாவது பெருசா வின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். அண்ட் இல்ல நீங்க டெபாசிட் பண்றது மூலமா இவங்களோட நீங்க ஒரு மெம்பர் ஆகலாம். அது மூலமா இந்த பிளாட்ஃபார்மோட கம்பெனில இருந்து நீங்க பெரிய பெரிய பிரைசஸ் வின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெபாசிட் பண்ணவங்க எல்லாருமே அதுல ஆட்டோமேட்டிக்காவே பார்ட்டிசிபேட் ஆகிருவாங்க. அது மூலமா நல்ல கிஃப்ட்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஆட்டோகிராஃப் போட்ட ஸ்போர்ட்ஸ் பொருட்களும் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாம இதுல நீங்க ஜாக்பாட்டா வின் பண்றதுக்கு இல்ல 5 நிமிஷத்துல ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரோமோ கோட போட்டு அண்ட் டெபாசிட்டும் பண்ண லார்ஜ் அமௌண்ட் கிடைக்கும் சொல்றாங்க. இல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் டீமுக்கும் சீர் அப் பண்ணி பெருசா வின் பண்ணலாம்னு சொல்றாங்க. அண்ட் இல்ல உங்களுக்கு ஆண்ட்ரே ரசல் கூடவே அவியேட்டா ஜெட் எக்ஸ் கிராஷ் எக்ஸ் மாதிரியான கேம்ஸ் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குமா. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 7, இதுவரைக்கும் வந்த கிறிஸ்மஸ்கள்ல எல்லாத்தோட மிகப்பெரிய கிறிஸ்மஸ் கிஃப்ட் எதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நார்மலாவே கிறிஸ்மஸ்க்கு ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட கிஃப்ட்கள்ல மிகப்பெரிய கிஃப்ட் எதுங்கிறத பார்த்தோம்னா அதுதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியா இருக்குது. அத பிரான்ஸ் காரங்க தான் 1886 யுஎஸ்க்கு கிஃப்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் அத முதல்ல யுஎஸ்ஏக்கு இந்த மாதிரி துண்டு துண்டா தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை யுஎஸ்ல இந்த இடத்துல வச்சு இதை அசம்பிள் பண்ணிருக்காங்க. நம்பர் 8, மெஸ்ஸியோட வேர்ல்ட் கப் ஜெயித்த இந்த போட்டோ தான் எல்லாத்தோட அதிகமான லைக் வாங்கின போட்டோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒரு முட்டை கிட்ட தான் இருந்தது. ஆனா அந்த முட்டையோட ரெக்கார்டை மெஸ்ஸி 70 மில்லியன் லைக்ஸ் வாங்கி உடைச்சிட்டாரு. இந்த முட்டையோட லைக் கிட்ட மெஸ்ஸியோட போட்டோ நெருங்கி வரும்போது மக்கள் இந்த முட்டையை மறுபடியும் டிஸ்லைக் பண்ணி விட தொடங்கிட்டாங்களாம். மெஸ்ஸியோட இந்த ஒரு போட்டோவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக. ஆனா அதுக்கப்புறம் மெஸ்ஸி மோஸ்ட் லைக் வாங்கி வேர்ல்ட் ரெக்கார்ட் ஜெயித்ததுக்கு அப்புறம் மக்கள் மறுபடியும் அந்த முட்டையை லைக் பண்ண தொடங்கிட்டாங்களாம். அதுவும் மறுபடியும் அந்த முட்டையே வேர்ல்ட் ரெக்கார்ட் ஜெயிக்க வைக்கிறதுக்காக. ஆனா மெஸ்ஸியோட இந்த லைக் ரெக்கார்டை இனி உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்பர் 9, உங்ககிட்ட ஒரு கேள்வியா, இந்த மாதிரி பல அடிகள் பட்டு ஸ்கிராச் ஆகி இருக்கிற ரோல்ஸ் ரோய்ஸ் யாராவது ஃப்ரீல தந்தா அதை வாங்குவீங்களா? உடனே நம்மள நிறைய பேர் கண்டிப்பா ஆமான்னு சொல்லிடுவோம். ஆனா ஒரு முறை இந்த ரோல்ஸ் ரோய்ஸ் அதோட சர்வீஸ் சென்டர்ல விட்டு சரி பண்றதுக்கு எவ்வளவு ரூபா செலவாகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ரோல்ஸ் ரோய்ஸ் நம்ம ஃப்ரீயா வாங்கி அதை சரி பண்ற பணத்துல நம்ம ஒரு புதுசா ஒரு காரை வாங்கிட்டு போயிடலாம். நம்பர் 10, சில சமயம் நம்ம ஸ்கின்ல இந்த மாதிரியான முட்கள் ஏதாவது குத்திரும், அதை நம்ம வெளியே எடுக்கலன்னா அது நம்ம உடம்புல பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களால அதை வெளியே எடுக்க முடியலன்னா ஒரு பவுல்ல பேக்கிங் சோடா
அவன் தண்ணீரை ஊத்தி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுங்க அதுக்கு அப்புறமா அந்த பேஸ்ட முள் குத்தப்பட்ட இடத்துல வச்சி அதை கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்கனா ஆட்டோமேட்டிக்காவே அந்த முள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துரும்னு சொல்றாங்க ஒருவேளை அப்படியே வரலனா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்றது நல்லது நம்பர் 1 இந்த ஒரு கண்ணோட ஷேப்ல இருக்கிற மேக்கப் செட்ட பாருங்க இந்த கண்ண ஆக்சுவலா பெண்களோட மேக்கப் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டு விஷயத்துக்காகவும் உருவாக்கி இருக்காங்க அதாவது அவங்களுக்கு தேவைப்படும்போது இத ஓபன் பண்ணி மேக்கப் போட்டுக்கலாம் அண்ட் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது இது ஒரு ஃபேக் கண்ணா பயமுறுத்துற மாதிரி பயன்படுத்தலாமா ரொம்பவே கிரியேட்டிவா யோசிச்சு தான் இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லியாகணும் ஏனா அந்த மேக்கப் செட்ட க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது பார்க்கிறதுக்கு オリジナル கன் போல தான் தெரியும் சோ ரொம்ப இல்லட்டியும் ஓரளவு டிஃபென்ஸ் கேச்சதுன்னு சொல்லலாம் நம்பர் 12 ஸ்கிரீன்ல தெரியிற இந்த உயிரினம் என்னங்கறது உங்களுக்கு தெரியதா கண்டிப்பா பொக்கேமான் பார்க்கறவங்க இத பிகாச்சுன்னு சொல்லுவாங்க நார்மல் பீப்பிள் இத பூனைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இது ஒரு பூனை தான் இந்த பூனை இப்படி இருக்குிறதுக்கான காரணம் இந்த பூனைக்கு ஒரு விதமான ஸ்கின் டிசீஸ் இருந்திருக்குது அந்த ஸ்கின் டிசீஸை சரி பண்றதுக்கு இதோட ஓனர் அது மேல மஞ்சள் அள்ளி ராவிட்டாரு அதுக்கு அப்புறம் அந்த கலர் பூனை விட்டு போகாம இன்னைக்கு அந்த பூனை பிகாச்சு போல சுத்திட்டு இருக்குது நம்பர் 13 ஒரு முறை இந்த போட்டோ பாருங்க இந்த போட்டோல கண்டிப்பா எல்லாருக்குமே நார்மலா ஒரு பொண்ணு தான் தெரியும் ஆனா ஆக்சுவலா இது ஒரு போட்டோவே இல்லன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஏன்னா இது ஆக்சுவலா கையால வரையப்பட்ட ஒரு பெயிண்டிங் ஆனா இத பாக்குற யாராலயுமே இது ஒரு பெயிண்டிங் சொல்லி நம்பவே முடியாதுன்னு தான் சொல்லியாகணும் அந்த அளவுக்கு இது ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்குதுன்னு தான் சொல்லியாகணும் நம்பர் 14 இத குழந்தை தான் இந்த உலகத்திலே முதல் முதல் டெஸ்லா பேபி ஆக்சுவலா இந்த குழந்தையோட மம்மி பிரெக்னண்டா இருந்த சமயத்துல டெஸ்லா கார ஓட்டிட்டு இங்க போயிட்டு இருந்திருக்காங்க ஆனா திடீர்னு அவங்களுக்கு வயிறு வலி வந்ததனால கார ஆட்டோ டிரைவ்ல ஹாஸ்பிடலுக்கு போய் சேர்றதுக்கு போட்டு அவங்க பின் சீட்ல போய் உட்கார்ந்துட்டாங்களாம் அதுக்கு அப்புறமா அந்த குழந்தை ஹாஸ்பிடல் போய் சேர்றதுக்குள்ள கார்லயே பிறந்துடுச்சு அதனால தான் அந்த குழந்தைக்கு டெஸ்லா பேபின்னு சொல்லி பெயரும் வச்சிட்டாங்களாம் நம்பர் 15 2040 குள்ள என் புர்ஜ் கலிஃபாவை உடைக்க வேண்டிய நிலைமை வரும் ஆக்சுவலா இந்த விஷயம் ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு துபாயோட பெருமைன்னு சொல்லப்படுற இந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங் ஃபியூச்சர்ல அவங்களுக்கே ஒரு தலைவலியா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதாம் அதனால வரப்போகிற காலங்கள்ல துபாய் கவர்மெண்ட்டுக்கு விருப்பம் இல்லாட்டியுமே அதை உடைக்க வேண்டிய நிலைமை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா இப்ப நம்ம எல்லாருக்குள்ள 2040 குள்ள புர்ஜ் கலிஃபா பில்டிங் கூட என்ன நடக்கும்ங்கிற கேள்விதான் எழும்போ ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய காரணம் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங்க முத முதல்ல கட்டி முடிச்ச சமயத்துல இது உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் பாயிண்டா இருந்தது அதனால இந்த பில்டிங் குள்ள போய் சுத்தி பாக்குறதுக்காகவே ஒவ்வொரு விசிட்டர்கள்ட்டையும் $37 வாங்கிட்டு இருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட 2900 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் கிட்ட வந்துரும் அண்ட் இந்த பில்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல புதுசா இருந்தனால இல்ல மெயின்டெனன்ஸ் வேலையும் ரொம்ப இருக்காது சோ அதனால அவங்களுக்கு பெருசா மெயின்டெனன்ஸ் செலவும் ஆகியிருக்காதுன்னு தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருந்தனால இது பெரிய அளவுல துபாய்க்கு ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது ஆனா இப்ப நம்ம இருக்கிற காலத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலைகீழ மாறிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க ஏன்னா இப்ப ஒவ்வொரு வருஷமும் புர்ஜ் கலிஃபாவோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதிகமாகிட்டே போகுது அண்ட் அதே நேரத்துல முன்னாடி மக்களுக்கு இந்த பில்டிங் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே போகுது இதனால புர்ஜ் கலிஃபால இருந்து ஜென்ரேட் ஆகிற ப்ராஃபிட் பிரசன்ட் டேட்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே போகுதாம் அண்ட் எக்ஸ்பர்ட்டோட அடிப்படையில இந்த மாதிரி புர்ஜ் கலிஃபாவோட ப்ராஃபிட் குறைஞ்சுகிட்டே வந்துட்டு இருந்ததுன்னா 2035 அப்புறம் புர்ஜ் கலிஃபா துபாய் கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கவே செய்யாதாம் இதனால புர்ஜ் கலிஃபா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாகிரும் அதுக்கப்புறமா எவ்வளவு பெரிய கவர்மெண்டா இருந்தாலும் நாடா இருந்தாலும் இந்த ஒரு பொருள் அவங்களுக்கு அதிகமான லாஸ் கொடுக்குதோ அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் அதை நிறுத்தி தான் ஆகணும் இதனால தான் 2040 துபாய் கவர்மெண்ட் இதை உடச்சிட்டு புதுசா ஏதாவது கொண்டு வந்தாகணும் இல்ல புர்ஜ் கலிஃபா பில்டிங்கே ஒரேடியா க்ளோஸ் பண்ணி ஆகணும் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல அவ்வளவுதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும் அதையும் பார்க்க மறந்துடாதீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க மோஸ்ட் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரலையும் டட்டா பை பை